அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒலியின் பண்புகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். போன வகுப்பில் எதிரொலிப்பை பற்றி விரிவாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி மீதமுள்ள சில பண்புகளை விரிவாக பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம ரிஃப்ராக்ஷன், அதாவது ஒளி விலகலை பற்றி பார்க்க போகிறோம். ஒளி விலகல் என்பது ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது, அதாவது இரண்டாவது ஊடகத்தின் எல்லையை தொடும்போது அதனுடைய பாதையிலிருந்து விலகி செல்லும். அதை தான் நம்ம ஒளி விலகல் அப்படின்னு குறிப்பிடுறோம். சரியா? இப்போ நம்ம ஒளி விலகலை விரிவாகவும், ஒளி விலகல் எப்படி நடக்குது, ஒளி விலகலோட விதிகள் என்னென்ன அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். சரியா? இப்போ ரிஃப்ராக்ஷனுக்கான ரே டயக்ராமை பார்க்க போகிறோம். இங்கே ரெண்டு ஊடகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன்று காத்தாவும், இன்னொன்று தண்ணியாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியோட மேல் பரப்பு எங்கே அதோட எல்லை தொடங்குதோ அங்கே நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த கோட்டுக்கு கீழே தண்ணினும், இந்த கோட்டுக்கு மேலே காற்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போது காற்றுலேருந்து ஒரு ஒளி கதிர் இந்த தண்ணியை நோக்கி வருதுன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டா? தமிழில் படுகதிர் அப்படின்னு சொல்லுவோம். இன்சிடென்ட் ரேவும் இந்த வாட்டரோட பவுண்ட்ரியும் டச் ஆகிற பாயிண்ட்லேருந்து இந்த பவுண்ட்ரிக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த லைன் வாட்டரோட பவுண்ட்ரிக்கு எப்படி இருக்க போகுது? செங்குத்தாக இருக்க போகுது. சரியா? இதை நம்ம நார்மல் லைன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது ஒளியானது இந்த இடத்துலேருந்து எப்படி போகணும்? ஆக்சுவலாக இதுவும் காத்தாவே இருந்தால் ஒளி விலகாமல் நேராக போக போகுது. சரியா? இப்போது ஒரு ஊடகத்திலேருந்து இன்னொரு ஊடகத்திற்கு செல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒளியானது விலகும். அந்த விலகலை தான் நம்ம ஒளி விலகல் அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த கதிரை நம்ம ரிஃப்ராக்டட் ரே அப்படின்னு குறிப்பிடுறோம். சரியா? தமிழில் ஒளி விலகல் கதிர் அப்படின்னு குறிப்பிடுறோம். சரியா? ஒரு ஒளி கதிரானது வெளிப்படையான ஊடகத்தின் மீது படும்போது அந்த இடத்துல சிறிதளவு எதிரொலிப்பும் இருக்கும். சரியா? அந்த இடத்துல சம் அமௌண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வெறும் ரிஃப்ராக்ஷனை பற்றி மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். சரியா? ரைட். எதிரொலிப்பில் சொன்ன மாதிரி கோணமானது இந்த நார்மல் லைன்லேருந்து தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த கோணத்தை, அதாவது படுகதிர் கோணத்தை நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த விடுகதிர் கோணத்தை நம்ம ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஒளி கதிரானது ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்திற்கு செல்லும்போது அதனுடைய பாதையிலிருந்து அது விலகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ஏன் விலகுது அப்படின்றதுக்கான விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இதை காராக கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? காரில் ஃபோர் வீல்ஸ் இருக்கும். ரைட்? இந்த பாக்ஸஸை வீலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த கார் இப்போது இந்த சர்க்கிளை ரொட்டேட் பண்ணிவிட்டு வரணும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த காரு இந்த சர்க்கிளை ரொட்டேட் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது அந்த வீலோட பாத்தை நம்ம ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா அது இப்படி தான் இருக்கும். கரெக்டா? காரோடைய வீல் 2 and 3 கிரியேட் பண்ணுற பாத்தை விட வீல் 1 and 4 கிரியேட் பண்ணுற பாத் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? வீல் 2 and 3 கம்மியாகவும் வீல் 1 and 4 ஜாஸ்தியாகவும் சுத்தணும் அப்படின்னு தெரியுது. கரெக்டா? அப்போது நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இன் 2 and 3 எப்படி இருக்கணும்? கம்மியாகவும். நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இன் 1 and 4 எப்படி இருக்கணும்? ஜாஸ்தியாகவும் இருக்கணும். அப்போனா தான் இந்த கார் என்ன ஆகும்? திரும்பும். அப்போனா தான் இது இந்த சர்க்கிளை சுற்றி வர முடியும். கரெக்டா? ஸோ டிஃப்ரென்ஷியல் என்ன பண்ணும்? கார் எந்த சைடு திரும்பணுமோ அந்த சைடில் இருக்கிற வீலோட நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸை கம்மி பண்ணி அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற வீலோட நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தரும். அதனால் கார் ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிளில் சுற்றி வரும். ஓகேவா? நம்ம கார் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த காரோட வீலாக இந்த பாக்ஸஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். இப்போ இந்த காரு டுவர்ட்ஸ் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இன் 40 km/h ஸ்பீடில் போகுதுன்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த கார் மோஷனில் இருக்கும் போது திடீர்னு வீல் 2 பிரேக் பேட் ஜாம் ஆகிடுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? இந்த காரு ஏதோ ஒரு சைடு டேர்ன் ஆகிடும். கரெக்டா? அந்த கார் எந்த சைடு டேர்ன் ஆகும்னு கேட்டால் இந்த சைடு டேர்ன் ஆகும். நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த சைடு டேர்ன் ஆகக்கூடாதா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேர்ன் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். டிஃப்ரென்ஷியல் கான்செப்டில் பார்த்துருந்தோம், எந்த சைடு வீலோட நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த சைடு தான் கார் திரும்பும் அப்படின்றத பார்த்துருந்தோம். கரெக்டா? இந்த இடத்துல வீல் நம்பர் 2 நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் தான் கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு வீல் நம்பர் 1. கரெக்டா? இப்போ இந்த இடத்துல வீல் நம்பர் 1 ரொட்டேஷன் ஜாஸ்தியாகவும் வீல் நம்பர் 2 ரொட்டேஷன் கம்மியாகவும் இருக்கும். ஸோ தேட் கார் எந்த பக்கம் திரும்பும்? டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்த மாதிரி ட்ரிஃப்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த டிஃப்ரென்ஷியல் கான்செப்ட்க்கும் ரிஃப்ராக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம இந்த இடத்த மேக்ரோஸ்கோபிக் வியூவில் பார்க்கலாம்.
இதை நம்ம இன்சிடென்ட் ரேன்னு வச்சுக்கலாம், இதை நம்ம ரிஃப்ராக்டட் ரே அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, ஒளி கதிரானது அடர்த்தி கம்மியான ஊடகத்திலிருந்து அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கிற ஊடகத்திற்கு உள்ள வருது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, ரைட். இப்போது இந்த இன்சிடென்ட் ரேயில் காரை கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது வீல் நம்பர் 1, வீல் நம்பர் 2, வீல் நம்பர் 3 அண்ட் வீல் நம்பர் 4னு வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ இந்த காரு இந்த வாட்டரை நோக்கி வந்துட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, வீல் நம்பர் 2 வாட்டரை ரீச் பண்ணிடும், ஆனால் இந்த வீல் நம்பர் 2க்கு நேராக இருக்கிற வீல் நம்பர் 1 எங்கே தான் இருக்குது? இன்னும் காற்றுலேயே தான் இருக்குது, கரெக்டா? இப்போது இந்த வாட்டரை ரீச் பண்ண வீல் நம்பர் 2வோட நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் என்ன இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஆனால் வீல் நம்பர் 1னோட ரொட்டேஷன் எப்படி தான் இருக்கும்? 2வை கம்பேர் பண்ணும்போது அது ஜாஸ்தியாக தான் இருக்கும், கரெக்டா? இப்போது இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியலோட கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணலாம், ஓகேவா? டிஃப்ரென்ஷியல் கான்செப்ட் படி எந்த சைடு நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் கம்மியாக இருக்கும் அந்த சைடு தான் கார் திரும்பும் அப்படின்னு பார்த்தோம், கரெக்டா? அப்போ கார் இந்த இடத்துல எந்த பக்கம் திரும்பும்? டுவர்ட்ஸ் 2வை பார்த்த மாதிரி திரும்பும். ஒளிவிலகலில் ஒளி எப்படி திரும்புது அப்படின்றத பார்த்தோம். இதுவே ஒளிவிலகலில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, அதாவது அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கிற ஊடகத்திலிருந்து அடர்த்தி கம்மியாக இருக்கிற ஊடகத்தில் ஒளி செல்லும் போது எப்படி விலகும் அப்படின்றதும், இதுவே அடர்த்தி கம்மியிலேருந்து அடர்த்தி ஜாஸ்தியான ஊடகத்திற்கு செல்லும்போது ஒளி எப்படி விலகுது அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒளி விலகலை இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸை நம்மளாலே சொல்ல முடியும். சரியா, ஒளி கதிரானது ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்திற்கு செல்கிறதுன்னு வச்சுக்கலாம். சரியா, ரைட். இதை நம்ம இன்சிடென்ட் ரேன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம திருப்பி காரை கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது வீல் நம்பர் 1, வீல் நம்பர் 2, வீல் நம்பர் 3, வீல் நம்பர் 4, ஓகேவா? ரைட். இப்போது இந்த காரு வாட்டரை நோக்கி வந்துட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, இப்போது இந்த வாட்டரோட சர்ஃபேஸ்க்கு வரும்போது என்னாகும்? இந்த வீல் நம்பர் 1ம் வீல் நம்பர் 2ம் அட் எ டைமில் வாட்டரை டச் பண்ணும். இந்த வீல் நம்பர் 1னோட நம்பர் ஆஃப் ரொட்டேஷனும் வீல் நம்பர் 2வோட நம்பர் ஆஃப் ரொட்டேஷனும் அட் எ டைமில், அதாவது சேமாக கம்மியாகிடும், கரெக்டா? அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல எந்த ஒரு டேர்னுமே நடக்காது, ஓகேவா? அப்போது இந்த இடத்துல எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனுமே இருக்காது. ஸோ தெர் இஸ் நோ ரிஃப்ராக்ஷன். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? அப்போ படுகதிர் எப்படி இருக்கணுமா? இரண்டாவது ஊடகத்தில் வந்து படும்போது ஏதோ ஒரு கோணத்தில் வந்து பட்டால் மட்டுமே தான் அங்கே ஒளிவிலகல் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஒளி அடர்த்தி கம்மியாக இருக்கிற ஊடகத்தில் வேகமாகவும் அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கிற ஊடகத்தில் மெதுவாகவும் செல்லும் அப்படின்றத நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். சரியா, இந்த இடத்துல இதை இன்சிடென்ட் ரேவாகவும் இந்த இடத்துல இதை ரிஃப்ராக்டட் ரேவாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த இன்சிடென்ட் ரேவை காரை கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வீல் நம்பர் 1, வீல் நம்பர் 2, வீல் நம்பர் 3 அண்ட் வீல் நம்பர் 4னு கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ரைட். இப்போது இந்த காரு தண்ணியை நோக்கி போயிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, இந்த இடத்துல போகும்போது என்னாகும்? முதல்ல வீல் நம்பர் 2 தண்ணியை டச் பண்ணிடும், அதுக்கு நேராக இருக்கிற வீல் நம்பர் 1 இன்னும் காற்றுலேயே தான் இருக்கும், கரெக்டா? அப்போது நம்பர் 1னோட நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் ஜாஸ்தியாகவும் இந்த இடத்துல வீல் நம்பர் 2வோட நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் கம்மியாகவும் இருக்கும். லைட்ரே எந்த பக்கம் பெண்ட் ஆகும்? டுவர்ட்ஸ் இந்த சைட் பார்த்த மாதிரி பெண்ட் ஆகும். ஒளி என்பது அடர்த்தி அதிகமான ஊடகத்திலிருந்து அடர்த்தி கம்மியான ஊடகத்தை நோக்கி செல்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, அப்போது இந்த இடத்துல ஒளி விலகல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம், ஓகேவா? மறுபடியும் இந்த இன்சிடென்ட் ரேவை காரை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதோட வீல் நம்பர் 1, 2, 3, 4 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். சரியா, ரைட். இப்போ இந்த காரு இந்த சர்ஃபேஸை நோக்கி போயிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். முதல்ல வீல் நம்பர் 1 தான் டச் பண்ணோம், அதுக்கு நேராக இருக்கிற வீல் நம்பர் 2 இன்னும் தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும். வீல் நம்பர் 1னோட ரொட்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வீல் நம்பர் 1 இப்போ எங்கே இருக்குது? காற்றுல இருக்குது. அதுக்கு நேராக இருக்கிற வீல் நம்பர் 2 இன்னும் எங்கே தான் இருக்குது? இன்னும் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ வீல் நம்பர் 2வோட நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியல் கான்செப்ட் படி இப்போது கார் எந்த பக்கம் திரும்பும்? எந்த பக்கம் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் தான் கார் திரும்பும், கரெக்டா? இப்போது கார் டுவர்ட்ஸ் 2வை பார்த்த மாதிரி திரும்பும். சரியா, இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒளி அடர்த்தி கம்மியான ஊடகத்திலிருந்து அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கிற ஊடகத்திற்கு செல்லும்பொழுது ஒளியானது நார்மல் லைன், அதாவது செங்குத்தான கோட்டை நோக்கி விலகும். சரியா, இடத்துல ஒளி அடர்த்தி அதிகமான ஊடகத்திலிருந்து அடர்த்தி கம்மியான ஊடகத்திற்கு செல்லும்போது ஒளி விலகலானது இந்த செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். சரியா, இந்த என்ன கண்டிஷன் சொல்லலாம்? லைட்டு ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம்க்கு போச்சு அப்படின்னா ரிஃப்ராக்டட் ரே டுவர்ட்ஸ் நார்மலுக்கு திரும்பும்,
ஓகேவா? ரைட். இதுவே லைட்டு டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம்க்கு போச்சு அப்படின்னா ரிஃப்ராக்டட் ரே எப்படி இருக்கும்? அவே ஃப்ரம் த நார்மல். ஓகேவா? இப்போ நம்ம சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செஞ்சு பார்க்க போகிறோம். அதாவது லைட்டு காற்றுலேருந்து தண்ணிக்குள்ளே ட்ராவல் ஆகும்போது எப்படி பெண்ட் ஆகுது, அதாவது ரிஃப்ராக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த இடத்துல ஒரு சின்ன செட்டப் வச்சுருக்கோம். அதாவது இந்த இடத்துல லேசர் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த லேசர் லைட் ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா எப்படி போகும் அப்படின்ற அதோட பாத்தை இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம். சரியா? அந்த இன்சிடென்ட் ரே தண்ணியில் எப்போ படுற அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிருக்கோம். அந்த லைன் இந்த வாட்டர் சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த இடத்துல நார்மல் லைன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? ரிஃப்ராக்ஷன் ஏற்படுது. சரியா? ரிஃப்ராக்டட் ரே டிவியேட்டட் டுவர்ட்ஸ் தி நார்மல். கரெக்டாக? இந்த இடத்துல இந்த பாயிண்டில் இன்சிடென்ஸ் நடக்குது. கரெக்டாக? தி எமர்ஜென்ட் ரே இஸ் பெண்டிங். ரைட்? இதை நம்ம ரிஃப்ராக்டட் ரே அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? அண்ட் தி ரிஃப்ராக்ஷன், தி ரிஃப்ராக்டட் ரே இஸ் டுவர்ட்ஸ் தி நார்மல். நார்மலை நோக்கி அது பெண்டாக இருக்குது. கரெக்டாக? ஏன்? ஏன்னா இந்த இடத்துல ஏர்லேருந்து வாட்டருக்குள்ளே லைட் ட்ராவல் ஆகுது. கரெக்டாக? ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம்குள்ளே ட்ராவல் ஆகுது. அப்போது ரிஃப்ராக்டட் ரே எப்படி இருக்கும்? டுவர்ட்ஸ் தி நார்மலாக இருக்கும். கரெக்டாக? ரைட். ஃபைன். இப்போ நம்ம அந்த லைட் ரே எப்படி போகுது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. கரெக்டாக? ரைட். நம்ம ஒரு டஸ்ட்டு பார்ட்டிக்கலை அந்த லைட்டோட பாத்தில் கொண்டு வரோம். ஸோ தேட் நம்மளால் இன்சிடென்ட் ரேவை பார்க்க முடியுது. கரெக்டாக? அங்கே பிளிங்க் ஆகிறது தெரியுதா? ரைட். இப்போ நம்ம ஒளி விலகலுக்கான விதிகளை பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம ரே டயக்ராமுக்கு நேமிங் கொடுத்துக்கலாம். இந்த இன்சிடென்ட் ரேவை ஏபி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ரிஃப்ராக்டட் ரேவை பிசி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த நார்மல் லைனை டிபி டி டேஷ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். தண்ணி இந்த ஆக்சிஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? மேலே இருக்கிறத காற்றுனும் கீழே இருக்கிறத தண்ணின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மூணு ரே, அதாவது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரே அண்ட் தி நார்மல் லைன், இந்த மூணுத்தையும் எங்கே தான் வரைஞ்சிருக்கோம்? போர்டில் வரைஞ்சிருக்கோம். கரெக்டாக? ரைட். இந்த தளமும் இந்த தளமும் ஒன்றுத்துக்கு ஒன்று செங்குத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூணுமே எந்த தளத்தில் தான் இருக்குது? இந்த போர்டில் தான் இருக்குது. கரெக்டாக? அப்போது தி இன்சிடென்ட் ரே ஏபி, தி எமர்ஜென்ட் ரே தட் இஸ் தி ரிஃப்ராக்டட் ரே பிசி, அண்ட் தி நார்மல் லைன் டி பி அண்ட் டி டேஷ் ஆர் இன் சேம் பிளேன். கரெக்டாக? ரைட். ஸோ நம்மளுக்கு முதல் விதி தெரிஞ்சிச்சு. சரியா? நம்ம இரண்டாவது விதியை இப்போ பார்க்கலாம். ரெண்டாவது விதி எதை விவரிக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த படுகதிரோட கோணமும் இந்த விடுகதிரோட கோணத்துக்கும் இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற சம்பந்தத்தை தான் இந்த விதி குறிப்பிடுது. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸ்னெல்சன்றவர் என்ன பண்ணார், படுகதிர் கோணத்தையும் விடுகதிர் கோணத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, ரெண்டுத்தையுமே ஒரு கிராஃபில் ப்ளாட் பண்ணி பார்த்தாரு. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் வருமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தார். ஆனால் எந்த ஒரு ஈக்குவேஷனுமே அவர் டிரைவ் பண்ண முடியல. அவரோட மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்பட்டுச்சு. அந்த ஃபங்க்ஷன் அவருக்கு முன்னாடி இருந்த அறிஞர் சொன்னது அவருக்கு அப்போ தான் ஞாபகம் இருந்துச்சு. அதாவது ஒலி என்பது மனுஷனை விட, அதாவது நம்மளை விட ரொம்ப புத்திசாலி, நம்மளை விட டைமே வேஸ்ட் பண்ணாது நம்மளை கம்பேர் பண்ணும்போது அப்படின்றது சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அவர் வேறு யாரும் இல்லை, ஃபோமச். ஃபோமச் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒலி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எந்த பாதை மிகவும் குறைந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளுமோ அந்த பாதையில் தான் பயணிக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். சரியா? அதை நம்ம ஃபோமச் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஃபோமச் என்ன சொன்னார், ஒலி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதற்கு இருக்கிற வழியில் எந்த வழி ரொம்ப டைமு கம்மியாக எடுத்துக்குமோ அந்த வழியில் தான் போகும் அப்படின்னு சொன்னார். கரெக்டாக? ரைட். இப்போது ஒலி இந்த மீன்லேருந்து இந்த மனுஷனோட கண்ணுக்கு போகணுமா? சரியா? அதை என்ன சொல்லிச்சான், நான் இங்கேருந்து இங்கே போகணுன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகலாம், ஆனால் இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது நான் பாதி தூரம், அதாவது 0.5 கிலோமீட்டர் வாட்டர்லேயே ட்ராவல் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் எனக்கு ஈஸியான ட்ராவல் பாத் காற்று கிடைக்கும், அதை நான் 0.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு பதில் நான் இங்கேருந்து தண்ணியோட மேல் பரப்புக்கு 0.25 கிலோமீட்டருக்கு நான் கஷ்டப்பட்டு தண்ணியில் போனாலும் தண்ணியோட மேல் பரப்புலேருந்து அந்த மனுஷனோட கண்ணு வரைக்கும் காற்றுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஓகேவா?
ரைட். இப்போது இந்த பாத்தை விட இந்த பாத்தோட டிஸ்டன்ஸ் பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 கிலோமீட்டர் ப்ளஸ் 0.25 கிலோமீட்டர், அதாவது 1.25 கிலோமீட்டர் டோட்டலாக, கரெக்டாக. ஆனால் இந்த ஜாமெட்ரிக் பார்த்து பார்த்தா 1 கிலோமீட்டர் தான், கரெக்டா. ஆனால் லைட் என்ன தான் கன்சிடர் பண்ணுமா, எத்தனை வழி இருந்தாலும் எந்த வழியில் போனால் டைம் கம்மியாக இருக்குமோ அந்த வழியை தான் சூஸ் பண்ணுவோம். ஃபோமத் சொன்னதை வச்சு ஸ்னெல்ஸ் என்ன பண்ணார், இந்த படுகதிரோட கோணத்துக்கும் விடுகதிரோட கோணத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத கண்டறிஞ்சார், சரியா. அவர் ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸை உள்ளே கொண்டு வந்தார். ஒளி விலகலோட இரண்டாவது விதி, சைன் ஐ பை சைன் ஆர் சீக்வல் டு மியூ டூ பை மியூ ஒன், சரியா. இந்த இடத்துல மியூவை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க, அதாவது ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், சரியா. மியூ டூன்றது இரண்டாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் எண்ணையும், மியூ ஒன்றுன்றத முதல் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணாகவும் இங்கே குறிப்பிடுறோம், சரியா. இதை நம்ம ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு குறிப்பிடுறோம், சரியா, ரைட். மீதமுள்ள பண்புகளை நாம் அடுத்த காணொலியில் காணலாம். நன்றி.